தெலுங்கானா மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த 40 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரத்தை வெட்டின ஒரு நபரை வனத்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்து அவங்களுக்கு 62,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்காரு. இந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பு ஏற்படுத்தினது மட்டுமே இல்லாம அந்த மாணவரை வனத்துறை அதிகாரிகள் வெகுவா பாராட்டியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோ தொகுப்புல விரிவா பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலத்தில் மாநில அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. இதுக்காக மாணவர்களை உள்ளடக்கிய பசுமை படைப்பிரிவுகளை பள்ளிகளில் உருவாக்க உத்தரவிட்டிருக்கு. இந்த பிரிவில் சைதாபாத் பகுதியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் ஒருத்தர் உறுப்பினரா இருந்துட்டு வராரு. இதுக்காக அவங்க வீட்டு பக்கத்துல புதிதா வீடு கட்டுறதுக்காக சந்தோஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து அந்த வீட்டாண்டிருந்து 40 ஆண்டுகள் பழமையான ஒரு வேப்ப மரத்தை வெட்டியிருக்காரு. இதனை அறிந்த அந்த 8ஆம் வகுப்பு மாணவர் உடனே வனத்துறை அதிகாரி கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமா புகார் கொடுத்திருக்காரு. அப்போ அந்த வெட்டப்பட்ட மரங்கள் வந்து விரைவா வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற புகாரும் கொடுத்திருக்காரு. இந்த சம்பவத்தை அடுத்து வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அங்க மரம் வெட்ட பயன்படுத்திய உபகரணங்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி மரத்தை வெட்டுறதுக்கு உரிய அனுமதியே வாங்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதையடுத்து அந்த நபருக்கு அபராத தொகையா 62,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது தைரியமா புகார் கொடுத்து அந்த 8ஆம் வகுப்பு சிறுவனை வனத்துறையினர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி அந்த மாணவனுக்கு சமூக வலைதளவாசிகள் மட்டுமே இல்லாம இளைஞர்கள் பலரும் அவரை பாராட்டிட்டு வராங்க. பழமையான மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கறது இந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட மட்டுமே இல்லாம சிறு பிள்ளைகள் கிட்டயும் இந்த உணர்வு இருக்கிறத பார்த்து நம்ம அரசாங்கமும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல எடுத்தா ரொம்பவும் உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு.